ஹே கைஸ் வெல்கம் பேக். ஃபைனலாக இன்னைக்கு இந்தியாவில் நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒன் ப்ளஸ் நாடோட ட்ரூ சக்சஸர் நாட் டூ லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன் ப்ளஸ் நாட் டூவோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம மங்களகரமாக பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால், இதில் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவல் செல் டெக்னாலஜி, நம்ம iPhone 10 அதுக்கப்புறமா ரீசெண்டாக இந்த Realme 7 Pro 8 Pro இதெல்லாம் பார்த்துருப்போம். 2250 mAh பேட்டரியை வந்து இதில் எம்பட் பண்ணி தராங்க. அண்ட் இதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு லேப்டாப் சார்ஜர், 65 W-க்கான ஒன் ப்ளஸோட வாப் சார்ஜரை வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் மின்னல் வேகத்தில் சார்ஜ் பண்ணிடலாம்னு ஒன் ப்ளஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வந்து பாக்ஸ்லேயும் தராங்க. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்தில் நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம டிஸ்பிளேன் வந்தனா, இங்கே வந்து 6.43 inch கொண்ட ஒரு காம்பேக்டான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனும் இருக்குது. பட் என்ன பேனல்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஒன் ப்ளஸ் பாரபட்சமே பார்க்காம இங்கே வந்து சூப்பர் அமலட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெஃபர் ஷேட்னு பார்க்கும்போது 90Hz-க்கான ஒரு ஹையர் ரெஃபர் ஷேட் சப்போர்ட்டும் இருக்குது நமக்கு. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 410 pixels per inch இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேக்கு வந்து Vid 1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. HDR 10+ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தாங்க வச்சுக்கோங்க, டிஸ்பிளே விஷயத்தில் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மீடியா டெக் கூட மோஸ்ட் பவர்ஃபுல் டிமென்சிட்டி 1200 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1200 வந்து மீடியா டெக் கூட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இது வந்து 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க, இதில் வந்து AI கேப்பபிலிட்டிஸ் வந்து போன ஜென்ரேஷனோட இதில் மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. AI மட்டும் இல்லாமல் ISP-யும் வந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மீடியா டெக்லேருந்து கிளைம் பண்ணுறது எல்லாமே ஓகே, வெல் அண்ட் குட்னு சொல்லலாம். பட் ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து இந்த ISP-யை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன் ப்ளஸ் 9 series ஆசில் பிளாட்னு பெரிய பெரிய பிராண்டிங்கோட கொண்டு வந்தாங்க. பட் என் ரிசல்ட் நம்ம சுமாராக தான் இருந்திருக்கு. ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல கேமரா கேம் வந்து அட்லீஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு 32 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து IMX616 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரான்னு வந்தால் மொத்தமாக 3 camera செட்டப்போட இதை கொண்டு வந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 MP சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. OIS இருக்கிறதுனால வீடியோவில் நம்மளுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஷட்டர் டிலே லைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோன் ஷேக் ஆகாமல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான பிக்சர் எடுக்கிறதுக்கும் OIS ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டே லைட்டில் இன்னொரு நல்ல ஷார்ப்பான அவுட்புட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். பட் ஒன் ப்ளஸ் நாட்லேயும் வந்து OIS-லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அதோட அவுட்புட் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நம்ம கையில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இது ரியல் வேர்ல்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து நம்ம பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா போன ஜென்ரேஷன் மாதிரி இங்கே வந்து கிளாஸ் பாடி டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரியரில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே கிளாஸ் தான் இருக்கும். பட் சைடு ஃப்ரேம்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் 9 வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏன் அலுமினியம் ஃப்ரேம் கொடுக்கல அப்படின்னு நம்ம போய் கேள்வியும் கேட்க முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து அரௌண்ட் 185 grams இருக்குது. திக்னஸ் வந்து அரௌண்ட் 8.2 mm இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் 9 சிமிலர் டைமென்ஷன்ஸ் இருக்குது. பட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே ஒன் ப்ளஸில் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நிறைய ஃபோன்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து கலர் வேரியன்ட் தான். அண்ட் கலர்ஸ்னு பார்த்தோன்னா கிரே கலர், ப்ளூ கலர் அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் வந்து ஒரு க்ரீன் கலர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன் மட்டும் ஒரு லெதர் ஃபினிஷோட வருது. ஸோ க்ரீன் ப்ளஸ் இந்த லெதர் ஃபினிஷோட கொண்டு வந்தது நல்லா தான் இருக்குது. அழுக்கும் வந்து பெருசாக நம்மளுக்கு பதியாது. அண்ட் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ணால் ஆக்சிஜன் OS 11.3 வெர்ஷனோட வருது. ஒரு லேட்டஸ்ட் ஆக்சிஜன் ஓஎஸோட நம்மளுக்கு தராங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனு. பட் பக்ஸு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து 2 major அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் நம்ம பார்த்தோன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. இவங்க லான்ச் பண்ண கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து மொத்தமாக 3 variant லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB+128GB மாடல், 8GB+128GB மாடல், அதுக்கப்புறமா ஹையர் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோன்னா 12GB+256GB மாடல். பட் எப்பவும் போல் வந்து ஒன் ப்ளஸ் அந்த 6GB ரேம் வேரியண்ட்டை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ண தேவை. பட் ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 6+128GB வந்து 28000 கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து 8+128GB மாடல் வந்து 30000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 35000 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட் டூ டிமென்சிட்டி 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன் 30000 எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். பட் ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸ்னு ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோன் சைலண்ட்டாக இருக்காது, இருக்க இடமே தெரியாமல் தான் வந்துட்டுருக்கு. பட் நாளன்னைக்கு ஃப்ளிப்கார்ட் சேல் வேறு வரப்போகுது. இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸ் நார்மல் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 25,000 கொண்டு வராங்க. ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணனா எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 ருபி டிஸ்கவுண்ட்டோட 23,500 ருபீஸ்க்கு வந்து ரியல்மி எக்ஸ் செவன் மேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,500 ருபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. 23,000 ரூபாய்க்கு ரியல்மி யூஐ நான் வாங்கணுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சிஜன் ஓஎஸ் மியூஐ கம்பேர் பண்ணும்போது ரியல்மி யூஐயில் பக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. பட் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவல் 5G சப்போர்ட்டோட வருது. 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. பட் அதை பற்றி நம்ம வந்து பெருசாக பேசி என்னோட டைம் உங்கள் டைம் எல்லா டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் 5G ஸ்மார்ட் ஃபோனாக அவங்க லான்ச் பண்ணாலும் சிங்கிள் பேண்டோட தான் லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் யாராச்சும் வந்து இந்த 23-30,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த டிமென்சிட்டி 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா, இல்லைனா ஸ்னாப் ட்ராகன் 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமா உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலுமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.